ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புது புது வீடியோ ஈட்ஸா பீட்சாக்கு தான் வந்திருக்கேன். பட் லாஸ்ட் டைம் நுங்கம்பாக்கம் போயிருந்தோம், இப்போ வந்து நந்தம்பாக்கத்தில் இருக்கோம். நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர், என் பின்னாடி நீங்கள் பார்க்குறது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஈட்ஸா பீட்சா. அன்லிமிட்டெட் பீட்சாஸ் அண்ட் சாலட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காதுல்ல. நான் நுங்கம்பாக்கம் ஈட்ஸா பீட்சா நான் போகும்போது அங்கே என்ன ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அன்லிமிட்டெட் பீட்சா அண்ட் சாலட்ஸ். ஸோ 5 டைப் ஆஃப் நான்வெஜ் பீட்சா, 5 டைப் ஆஃப் வெஜ் பீட்சா, அது கூட வந்து 15 டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ். ஸோ எனக்கு சாலட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து இந்த சாலட்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னா, இந்த டைஜஷனுக்கும் அப்புறம் என் ஹெல்த்துக்கும் தான். வெஜ் அன்லிமிட்டெட் பீட்சா 299 அண்ட் நான்வெஜ் அன்லிமிட்டெட் பீட்சா இஸ் 399. வாவ்ல சம ஆஃபர். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது என்னதான் நம்ம வந்து பிரியாணி எல்லா மீல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணாலும், நான்வெஜ் விருந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாலும், பீட்சா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா அது வந்து வேறு லெவல் தான் இல்லை, ஜாலியாக இருக்கும். ஏன்னா பீட்சா நமக்கு பிடிக்கும், ஏன்னா அதை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது. அண்ட் அந்த பீட்சாலே வந்து நல்ல குவாலிட்டியான பீட்சா வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா தட்ஸ் ரியலி குட் ஃபார் யூ. அந்த சீஸ்லாம் இருக்கிறது வந்து தட்ஸ் குட், சின்ன பசங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்தி தான். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கணும், எப்பவுமே ஆக்டிவாக நல்லா வெறித்தனமாக இருக்கணும். ரெஸ்டாரண்ட் உள்ளே நான் வந்துட்டேன். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இந்த ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக் அ லுக். அண்ட் அது கூட வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அங்கேயும் வந்து நமக்கு ஸ்பெஷலாக வந்து சாலட் கவுண்டர், சூப்பு, அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண உங்களுக்கு பீட்சாஸ் அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மாடிக்கு போயிடலாமா, இல்லை நீங்கள் கீழே வீடியோ எடுத்துகிட்டு தான் மாடிக்கு வருவீங்க? ஸோ கிச்சன் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். கடை வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. க்ளோசிங் டைம் ஆனாலும் நமக்கு வந்து ஃபுட்டை ஹாட்டாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். நான் ஆர்டர் பண்ணது என்னன்னா கார்லிக் பிரெட். கார்லிக் பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல் லேயர் ஆஃப் சீஸ் போட்டு நமக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து மார்கரிதா பீட்சா. இது வந்து ஸ்பெஷல் மார்கரிதா பீட்சா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் வித் சீஸ் அண்ட் அவங்களோட ஒரு சின்ன மசாலா ஸ்ப்ரிங்கிள். மார்கரிட்டா பீட்சாக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து லவ்வர்ஸே இருக்காங்க. அதையும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? ஆனால் இது நான் உங்களுக்கு தரமாட்டேனே. உங்கள் ரெண்டு பேருக்கும் கார்லிக் பிரெட் தான். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நமக்கு இங்கே வந்திருக்கிறது வந்து மிக்சட் சிக்கன் பீட்சா. ஸோ மிக்சட் சிக்கன் பீட்சாவில் என்னென்ன வரும் அப்படின்னா, தந்தூரி, பாபிக்யூ, ஹர்பல் சிக்கன் அண்ட் கீமா சிக்கன். கீமா சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு தான். மிச்சது வேணால் நீ ஷேர் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ மிக்சட் சிக்கன் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இது மஸ்ட் ட்ரைன்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கனும் இதில் போடுறாங்கல்ல, அப்படியே ஒரு பைட் சின்ன சின்ன பைட் எடுத்து சாப்பிட்டாலே செமையாக இருக்கும். ஸோ டைரெக்டாக பீட்சாவை சாப்பிட்டு வெறித்தனமாக நாக் அவுட் பண்ணிடலாம். ஏங்க வெறித்தனங்க, பிகிலே 1000 ரிவ்யூ வந்தாலும் தளபதி மாசுங்க, பிகிலு பிகிலே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் சீஸ் பிரெட் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி பிரதர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. மிஸ்டர் அரவிந்த் அண்ட் ஜிவின் எமோஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து தம்பிங்க இல்லை, தங்க கம்பிங்க. வானத்தை போல படம் பார்த்ததில்ல, அதில் வர அண்ணன் விஜயகாந்த்ரா தானே. கார்லிக் சீஸ் பிரெட் சாப்பிட்றலாம். நல்லா சுட சுட நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ கார்லிக் பிரெட் நான் நார்மலாக எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் பீட்ஸா சாப்பிடும்போது, பட் ஆரிகானோ போட்டு சாப்பிடும்போது இன்னுமே என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. மார்கரேட்டா பீட்ஸா போயிடலாம். மார்கரேட்டா பீட்ஸா சீஸில் வந்து அப்படியே குளிப்பாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்கரேட்டா பீட்ஸா செமையாக இருந்துச்சு. இந்த பிளெயின் பீட்ஸாவுக்கு வந்து நான் செம்ம அடிக்ட். நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன் என்னடா பிளெயினாக சாப்பிட்றாங்கன்னு நினச்சிருக்கேன். வெரி டேஸ்டி. கொஞ்சம் ஆறிடுச்சு, சூடாக சாப்பிட்ருந்தேன்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நமக்கு வந்து இந்த பிக் லார்ஜ் சிக்கன், எப்படி தம்பி இதை சொல்லலாம், ஓகே மிக்ஸ் சிக்கன் பீட்ஸா அதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ கீமா பீட்ஸா இருக்கிற சைடை நம்ம எடுத்துக்கலாம். ஓமையாக இருக்குல்ல. ஸோ கீமா பீட்ஸா சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக கறி தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா, கறி தோசை மேலே ஒரு டாப்பிங் ஒன்று போடுவாங்க சிக்கனில், இந்த கீமா வந்து வெறித்தனமாக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கீமா பீட்ஸா வேறு லெவல். அண்ட் அது கூட வந்து ஹர்ப் சிக்கன், பிபிக்யூ, தந்தூரி இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ சாலட் செக்ஷன் வந்திருக்கேன். சாலட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யன் சாலட், நெக்ஸ்ட் வந்து கோல்ஸ்லோ, இது வந்து மிக்சட் வெஜிடபிள் சாலட், நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி கோபி, நெக்ஸ்ட் வந்து கிம்ச்சி. ஸோ கிம்ச்சி கொரியன் டிஷ் ட்ரை பண்ணிடுவோம். அது கூட வந்து நமக்கு பாஸ்தா இருக்கு, காக்டெயில் பாஸ்தா, அண்ட் எனக்கு பிடிச்ச ஆலிவ்ஸ், இங்கே ஆலப்பினோஸும் இருக்கு. இஃப் யூ லைக் இட் யூ கேன் டேக் இட், இப்போ எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் பப்பாயாஸ், வாட்டர் மெலன். ஸோ இதில் வந்து கிம்ச்சி ரொம்பவே நல்லது, இட்ஸ் குட் ஃபார் யுவர் கட். அண்ட் கொரியன் ஃபுட் வேறு, கொரியன் ஃபுட்டில் டேபிளில் கண்டிப்பாக இந்த கிம்ச்சி வந்து இருக்கும், டேஸ்ட் பண்ணிடலாம். கிம்ச்சி கிம்ச்சி செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த ஃப்ரூட்ஸ், இந்த சாலட்ஸ் வந்து இங்கே நிறைய ப்ரிஃபர் பண்ணுங்கள். நமக்கு என்ன தான் அன்லிமிட்டட் பீட்ஸாஸ் அண்ட் சாலட்ஸ் இருந்தாலும் பீட்ஸா எடுத்துக்கலாம், சாலட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, தட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். உங்களுக்கு தெரியுமா, நீ எடுக்கும் போதெல்லாம் நான் திட்டுறேன்னு சொன்னாங்க. டேபிள் மேனஸ் தெரியுமா உங்களுக்கு, அடுத்தவங்க பிளேட்டில் எப்படி வம்பு காலித்தனம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கியே. லாஸ்ட்டில் ப்ளூ போஸ்ட்ல போட போகிறேன் எல்லாத்தையும். ஸோ இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸோட ப்ளூ போஸ்ட்டும் வந்து 2.0 இருக்கும். சூப்பர் செமையாக இருக்கும். ஏன்னா சிஎம் அடிக்கிறது ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி கோபி. ஸோ ஸ்பைசி, ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரி இது நல்லா ஸ்பைசியாக இருக்கும், டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா ஒரு சின்ன ஒரு புளிப்பு ஊறுகாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்பைசி கோபி. அது கூட வந்து ரஷ்யன் சாலட். ரஷ்யன் சாலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கிரேப்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ரஷ்யன் சாலட். ஆப்பிள், ஆப்பிளும் போட்டிருக்காங்க ரஷ்யன் சாலட்ல. கோல்ஸ்லா டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கோல்ஸ்லா ரா கேபேஜ் செமையாக இருந்துச்சு. அண்ட் ஹெல்தி வெஜிடபிள் இருக்குது, ஸோ அதையும் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஹெல்தி வெஜிடபிள் சாலட் இதில் வந்து என்னென்னா, இந்த பீன்ஸையும் இந்த கேரட்டையும் வேக வச்சு போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, பட் இட்ஸ் ரியலி வெரி குட். பாஸ்தா டாப்பிங்ஸ் வந்து ஆலிவ்ஸ் போட்டிருந்தேன், டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்தா ஆஸ் யூஷுவல், பாஸ்தா நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், சாப்பிட்டு நான் முடிக்க போகிறேன். ஃப்ரூட் சாலடோட ஐம் கோயின் கம்ப்ளீட் திஸ். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் டு ஈட்ஸா பீட்ஸா. ஏன்னா அவங்க வந்து நியூவாக ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ் டேகை வந்து சேஞ்ச் பண்ணாமல் 299 வெஜ் பீட்ஸா அண்ட் சாலட்ஸ் அன்லிமிட்டெட், 399 நான்வெஜ் பீட்ஸா அண்ட் சாலட் அன்லிமிட்டெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். ஸோ இது வந்து புது பிரான்ச், நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் ஆப்போசிட்டில் ஈட்ஸா பீட்ஸா. அண்ட் நம்ம பழைய வீடியோ பண்ணியிருந்தோம் நுங்கம்பாக்கம் ஈட்ஸா பீட்ஸாவில். ஸோ ரெண்டு லொக்கேஷனையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், யூ கேன் வெரி வெல் கோ அண்ட் செக் இட். நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா சடன்னு நம்ம கடைக்கெலாம் வர முடியாது, அதை பார்த்து கூகுளில் அப்படியே சிரிக்கிறாங்க. நான் பார்த்து நான் அப்படி பேசுகிறேன், எப்படா சிரிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீ யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை. கோவா வீடியோ வரலன்னு பார்க்குறீங்களா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அவன் தான், ஏன்னா அவன் தான் எடிட் பண்ணல, அதனால் போடல. நாளைக்கு வரும், நாளைக்கு கோவா வீடியோ வரும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சிரிச்சிங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கீங்களா, ஸ்மைல் ப்ளீஸ். பரவாயில்ல, என்னை திட்டிட்டாச்சும் ஸ்மைல் பண்ணுங்கள்.